அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, மனிதனுக்கு உறவுகள், அவன் முன்னேறுவதற்கும் மன ஆறுதல் அடைவதற்கும் மிகப்பெரிய ஒரு பாலமாக அமைகிறது. அந்த உறவுகள் இரத்த பந்தத்தின் மூலமாக இருக்கலாம், அல்லது பழக்க வழக்கத்தின் மூலம் ஏற்படுகின்ற உறவாக இருக்கலாம். இந்த உறவுகளை நல்ல முறையில் கவனித்து வருபவன் இம்மையிலேயும் மறுமையிலேயும் நல்ல நிலையில் வாழ்வான் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது. இந்த உறவு முறைகளில் அண்டை வீட்டாருடன் ஏற்படக்கூடிய உறவு மிக முக்கியம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. இந்த உறவுகள் நமக்கு நல்ல முறையில் அமைய வேண்டும், அதை நல்ல முறையில் பராமரிக்கவும் வேண்டும். திருக்குறானிலேயும் சரி, நபிகளாரின் பொன்மொழிகளிலேயும் சரி, அண்டை வீட்டாரின் உரிமைகளும் கடமைகளும் தெளிவாக விளக்கப்பட்டிருப்பதை பார்க்கிறோம். அல்லாஹு தஆலா 4:36 வசனத்தில் பேசும் பொழுது வஅபுது அல்லாஹ வலா துஷ்ரிகு பிஹி ஷையா என்று தொடரக்கூடிய வசனத்தில், அல்லாஹுவை வணங்குங்கள், அவனுக்கு எதையும் இணையாக கருதாதீர்கள். பெற்றோர்களுக்கும் உறவினர்களுக்கும் அநாதைகளுக்கும் ஏழைகளுக்கும், உறவினரான அண்டை வீட்டாருக்கும் உறவினர் அல்லாத அண்டை வீட்டாருக்கும் பயணத் தோழருக்கும் நாடோடிகளுக்கும் உங்கள் அடிமைகளுக்கும் நன்மை செய்யுங்கள். பெருமையடித்து கர்வம் கொள்ளும் எவரையும் அல்லாஹ் நேசிக்க மாட்டான் என்று குறிப்பிடுகிறான். நாம் நன்மை செய்ய வேண்டியவர்களின் பட்டியல் அண்டை வீட்டாரை அல்லாஹ் இணைத்துள்ளான். மேலும் உறவினரான அண்டை வீட்டாராக இருந்தாலும் சரி, அல்லது உறவு இல்லாத அண்டை வீட்டாராக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு நன்மை செய்வதன் மூலம் இந்த ஆயத்து அதை வலியுறுத்துகிறது. இவ்வசனத்தின் இறுதியில பெருமையடித்து கர்வம் கொள்ளும் எவரையும் அல்லாஹ் நேசிக்க மாட்டான் என்ற வாசகத்தின் மூலம் அண்டை வீட்டாரை அற்பமாக நினைக்க கூடாது என்பதையும், அவர்களையும் நம்மை போன்றே எண்ண வேண்டும் என்பதையும் அல்லாஹ் தெளிவுபடுத்துகிறார். மூன்று வகையான அண்டை வீட்டார்கள் இருக்கிறார்கள். அண்டை வீட்டார் அதிகபட்சமாக மூன்று உரிமைகளை பெற்றவராக திகழ்கிறார். அண்டை வீட்டில் உள்ளவர் முஸ்லீமாகவும் உறவினராகவும் இருந்தால் அவர்களுக்கு நாம் மூன்று வகையான உரிமைகளை வழங்க கடமைப்பட்டுள்ளோம். ஒன்று, அண்டை வீட்டாரின் உரிமைகள். இரண்டாவது, அவர் முஸ்லீம் என்ற அடிப்படையில் அவருக்கு கொடுக்கக்கூடிய உரிமைகள். மூன்றாவது, அவர் உறவினர் என்பதற்கான உரிமைகள். அண்டை வீட்டார் முஸ்லீமாக மட்டும் இருந்தார் என்றால் அவருக்கு இரண்டு உரிமைகள் வழங்கப்பட வேண்டும். ஒன்று அண்டை வீட்டார் என்ற உரிமை, மற்றொன்று முஸ்லீம் என்ற அடிப்படையில் அவருக்கு கொடுக்கக்கூடிய உரிமைகள். ஆக அண்டை வீட்டார் மூன்று வகைப்படுவர். ஒரே ஒரு உரிமையுள்ள அண்டை வீட்டார், இவர் முஸ்லீம் அல்லாத அண்டை வீட்டார், அவருக்கு அண்டை வீட்டார் பக்கத்து வீட்டுக்காரர் என்ற ஒரு உரிமை மட்டும் உள்ளது. இரண்டாவது, இரண்டு உரிமைகள் உள்ள அண்டை வீட்டார், அவர் முஸ்லீமாக இருக்கிறார் பக்கத்து வீட்டுக்காரராகவும் இருக்கிறார். மூன்று உரிமைகள் உள்ள அண்டை வீட்டுக்காரர், அவர் முஸ்லீம், அவர் உறவினர், பக்கத்து வீட்டுக்காரர் என்ற உரிமை. ஆக மூன்று வகையான அண்டை வீட்டார்களுக்கு ஒரு கடமை, இரண்டு கடமை, மூன்று கடமைகள் உரிமைகள் உள்ள பக்கத்து வீட்டுக்காரர்கள். பக்கத்து வீட்டுக்காரர்களை நாம் கண்ணியப்படுத்த வேண்டும். நம் வீட்டில் விசேஷங்கள் ஏதாவது நிகழ்ந்தால் முதலில் அண்டை வீட்டாருக்கு அழைப்பு கொடுத்து அவர்களை கண்ணியப்படுத்த வேண்டும். ஆனால் இன்றைக்கு சின்ன பிரச்சனைகளால் சண்டையிட்டு கொண்டு திருமணம் போன்ற நிகழ்ச்சிகள் வரும் பொழுது ஊர் முழுக்க அழைப்பு கொடுப்பவர்கள் பக்கத்து வீட்டில் இருப்பவர்களுக்கு அழைப்பு கொடுப்பதில்லை.
கொடுத்தாலும் கூட மரியாதை கலந்த அழைப்பாக இருப்பதில்லை. நபிகளார் இதுபோன்று நடப்பவர்களுக்கு எச்சரிக்கை விடுத்திருக்கிறார்கள். அல்லாஹுவையும் மறுமை நாளையும் நம்பிக்கை கொண்டவர் தம் அண்டை வீட்டாரை கண்ணியப்படுத்தட்டும் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறக்கூடிய ஹதீஸ் புகாரியில் இடம்பெற்றிருக்கிறது. அல்லாஹும் அவன் தூதரும் விரும்புவது யாருக்கு மகிழ்ச்சி அளிக்குமோ அவர் தம் அண்டை வீட்டாருடன் நல்ல முறையில் நடந்து கொள்ளட்டும் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதி ஹஜ்ஜின் போது நான் அண்டை வீட்டாரிடம் நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டுமென வலியுறுத்தப்பட்டிருக்கிறேன்.